இன்னைக்கு நாம ஓரியோ பிஸ்கெட் வச்சு ஒரு சுவையான கேக் எப்படி செய்யுது பார்க்கலாம். அதுக்கு 5 ஓரியோ பிஸ்கெட் எடுத்திருக்கேன், 4 பாதாம், 2 ஈனோ எடுத்துக்கோங்க, அண்ட் கொஞ்சம் சர்க்கரை, அப்புறம் 1 கப் பால் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஓரியோ பிஸ்கெட்டை பிரித்து அதில் இருக்க க்ரீம் மட்டும் தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. பிஸ்கெட் எல்லாத்தையும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி க்ரீம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஃபுல்லாக எடுத்து வச்சாச்சு, தனித்தனியாக பிரித்து. க்ரீம் தனியாக இருக்குது, பிஸ்கெட் தனியாக இருக்குது. இப்போ நம்ம அந்த பாதாம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிப்போம். இது எதுக்காகனா, மேலே டெக்கரேட் கேக்குக்கு மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக நம்ம கட் பண்ணி இது அந்த மாதிரி வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதை ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி ஃபைனாக இருக்கணும், அரைச்சி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அதோட வந்து பால் ஆட் பண்ணிப்போம். நம்ம பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, வந்து மாவு தோசை மாவுலாம் நம்ம கலக்குறோம்ல, அந்த பதத்துக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் நம்ம வந்து பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நீங்கள் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டு விட்டு அந்த ஸ்டேஜுக்கு வர வரைக்கும் கலந்துக்கிட்டே இருந்தேன். நான் எனக்கு 1 கப் பால் தேவைப்பட்டுச்சு. நீங்கள் எத்தனை பிஸ்கெட் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கலந்துக்கோங்க. இந்த பதத்துக்கு வரணும், வந்த உடனே அதில் வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு அதில் ஈனம் ஆட் பண்ணுறோம். ஈனம் எதுக்காக அப்படின்னா, வந்து கேக் வந்து நல்லா ஃப்ளஃபியாக வரதுக்காக நம்ம ஈனம் ஆட் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு சொல்லி நல்லா பொங்கி வந்திருக்கு மாவு. ஸோ அதுக்காக தான் நம்ம இது மாதிரி பண்ணுறோம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு தவாவில் வந்து கல் உப்பு கொட்டுறோம். இது எதுக்காகனா, கருகி போகாமல் இருக்கிறதுக்காக, கேக் கருகாமல் இருக்கிறதுக்காக கல் உப்பு கொட்டுறோம். கொட்டி அதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்குது எங்ககிட்ட, அதை வச்சிடுறேன். அதுக்கு மேலே ஒரு பேன் வச்சு அதில் வந்து நான் பட்டர் ஆட் பண்ணுறேன். பட்டர் ஸோ இப்போ நம்ம பட்டர் வந்து எடுத்து ஃபுல்லாக தடவ போகிறோம். ஃபுல்லாக தடவிக்கோங்க. இது வந்து கேக் வந்து இன்னும் சாஃப்டாகும், அண்ட் வந்து பேனில் வந்து ஒட்டாகாமல் வரும். அதுக்காக நம்ம வந்து பட்டர் ஆட் பண்ணுறோம். ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பற்ற வச்சிட்டோம். இப்போ நம்ம அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த இதுவை நம்ம எடுத்து அதில் இப்போ ஊற்ற போகிறோம். பாதி மட்டும் இப்போதைக்கு நம்ம ஊற்ற போகிறோம், ஏன்னா 2 லேயர் கொடுக்க போகிறோம் நம்ம. ஸோ பாதி மட்டும் ஊற்றுறோம். பாதி ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க, அந்த கீழே ஃபுல்லாக அது வர வரைக்கும். எல்லா க்ரீமும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா
ஆட் பண்ணியாச்சு. இப்போ மீதி இருக்க அந்த மிக்சரை நம்ம மேலே ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. அகெயின் இப்போ மேலே பட்டர் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். மூடிட்டு இப்போ கொஞ்சம் லைட்டாக வெந்திருக்கும் மேலே இந்த ஸ்டேஜில் நம்ம பாதாம் வந்து மேலே தூவிக்கலாம் இந்த டெக்கரேஷனுக்காக. இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போ இதை மூடி வச்சுக்க ஒரு 20 மினிட்ஸ் கழித்து பார்ப்போம். 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு, எடுத்து பார்க்கலாம். வா, நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு.